ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை பனித்துளிக்கு வந்ததான உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். எபிரேயர் 13:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. இன்றும் நான் உங்களோடு பேச விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், ரிமம்பர் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை நினைத்து கொள்ளுங்கள் என்கிற நிலையில் இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். சேசமாக ரெண்டு விஷயங்களை பேசினேன். நம்முடைய தேவன் எப்படி நம்முடைய நித்திய பிதாவாக இருந்து நம்ம போஷிக்க, நம்ம தூக்கி சுமக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்மை பாதுகாக்க, தன்னை காட்டிலும் மேலாக வர விரும்பினதான தகப்பன், நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ள தகப்பனாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை நினைத்து கொள்ளுங்கள் என்கிற நிலையிலே இந்த உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்ததான ஆவிக்குரிய தகப்பன் மார்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு தந்ததான சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். சபை தேவனுடைய திட்டம், சபை தேவனுடைய மனவாட்டி, சபைதான் ஆண்டவருடைய இருதயத்திலே இருந்து கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாக ஆண்டவருடைய மனதிலிருந்து உருவாக்கப்பட்டதான ஒரு மிக சிறந்ததான, ஆண்டவரால் நேசிக்கப்படத்தக்கதான ஒரு சபை என்று சொல்லி பார்க்கிறோம். சபைக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். சபையை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு சபையில் தந்திருக்கிற தகப்பன்காய் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தகப்பன் அவருடைய காரியங்களை குறித்து தியானம் பண்ணுவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அவளுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, விசுவாசம், அவளுடைய போதனை, அவளுடைய நடக்கைகள், ஸ்தோத்திரம், இவைகளை நாம் மாதிரியாக பின்பற்றுவதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய பங்கானது மிக முக்கியமானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதைதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான வேளையில் சொல்கிறாரு. அங்கே 1 Corinthians 4:15 என்று நினைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு 10,000 உபாத்தியமார்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் இல்லையே என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். 10,000 உபாத்தியமார்கள் நம்ம போதிக்கிற, ஆலோசனை கொடுக்குற, நமக்கு வழி நடத்துகிற, நமக்காக ஜெபிக்கிற, அவ்வப்போது நாம் ஆலோசனை பெறுகிற 10,000 உபாத்தியமார்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் இல்லையே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரப்பிரகாரமாக எப்படி ஒரு தகப்பன் இருக்கிறாரோ, நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரோ, இதே போல் ஆவிக்குரிய நிலையிலும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், இருக்க வேண்டும். ஆமேன். ஸ்தோத்திர தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. தகப்பனை போல ஆவிக்குரிய நிலையிலே நம்மை உத்தரவாதம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தகப்பனுடைய இருதயம், தகப்பனுடைய இருதயம், இந்த பவுல் தான் பெற்றெடுத்ததான ஆவிக்குரிய நிலையிலே பெற்றெடுத்ததான பிள்ளைகளை குறித்ததான அந்த அக்கறையோடு எவ்வளவு காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அவளுக்காக இரவும் பகலும் நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறத பாருங்க. அங்கே அவர்கள் சத்தியத்தை விட்டு வஞ்சிக்கப்படுவார்களோ என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கணும். நல்லா ஓடுனீங்களே, ஆவியில் ஓடி மாம்சத்தில் முடிக்க போறீங்களா, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துகிறது பார்க்கணும். இரவும் பகலும் அவர் வழி நடத்தினதான ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்ததான சிந்தை இரவும் பகலும் இருந்தது என்று சொல்லிப்பார். அதான் அந்த தகப்பனுடைய இருதயம் என்று சொல்லிப்பார். பிள்ளைகளை குறித்ததான நினைவு,
பிள்ளைகளுடைய நலன், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளதான ஒரு சுவாபம் என்று சொல்லி பார்க்கும். தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைகள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும். தகப்பனு தான் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும். பிள்ளைகளுக்கு எது தேவை, பிள்ளைகள் ஒருவேளை பிள்ளைகளுக்கு தெரியாது, இந்த பிள்ளைங்க வந்து நிறைய காரியங்களை விரும்புவாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு இஷ்டமானது இருக்கலாம், அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு நல்லா தெரிகிற அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு எது ஒத்துக்கொள்ளும், எந்த சாப்பாடு ஒத்துக்கொள்ளும், பிள்ளையுடைய மனநிலை, பிள்ளைகளை குறித்து உள்ள தேவ திட்டம், இவைகளை அறிந்து கொள்வது ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை அவங்கள சத்தியத்துக்குள்ள என்னென்ன ஆகாரம் அவர்களுக்கு எப்பொழுது தேவை என்பதை தகப்பன் தான் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். ஆமேன். ஆரோக்கியமான உணவு, பவுல் சில நேரம் சொல்கிறாரு, பாலை உண்ணத்தக்க குழந்தைகளா, நான் உங்களுக்கு சாலிட் ஃபுட்டை, ஆரோக்கியமான திடமான ஆகாரத்தை, இன்னும் பலமான ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஆனால் இன்னும் நீங்கள் குழந்தைகளாக தான் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த குழந்தைகளைப் போல நாம் இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நமக்கு அந்த பாலை போல ஆறுதலான வார்த்தை, இன்னும் நம்ம உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தை, இன்னும் நம்ம கேட்குறதுக்கு பிரியமா, நமக்கு இஷ்டமானது, இஷ்டமானது. குழந்தைங்களுக்கு சாக்லேட் தான் ரொம்ப விருப்பம், ஆனால் எப்போவுமே அது நல்லா இருக்காது. குழந்தைகள் விரும்புகிற எல்லாம் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இந்த குழந்தைகள் நாளடைவில் வளரணும், இந்த குழந்தைகள் நன்றாய் வளர வேண்டும் என்றால் அதுக்கு இது எல்லா விதமான ஊட்டச்சத்தும் வேணும், ஆரோக்கியமான உணவு வேணும். கீரை கசப்பாக இருக்கும், பாவைக்காய் கசப்பாக இருக்கும். அவர்கள் வெறும் பாலை மாத்திரம் உண்டு கொண்டு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. திட ஆகாரங்கள் அவர்களுக்கு வேண்டும், விட்டமின்ஸ் வேணும், கால்சியம் வேணும், அவர்களுக்கு புரோட்டீன் வேணும். சில நேரம் அவங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வளர்வதற்கு இதெல்லாம் அவர்களுக்கு அவசியமானது என்று சொல்லி பார்க்கும். தகப்பன் ஆவிக்குரிய நிலையிலே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உங்களை போஷிக்கிறதான ஒரு தகப்பன் என்று பார்க்கும். பல நேரங்களில் இன்றைக்கி டிவியில் பல காரியங்களில் நிறைய தவறான உபதேசங்கள், சபையுடைய அஸ்திபாரத்தை உடைக்கிறதான ஏராளமான தவறான உபதேசங்கள், காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியன் வேர்ல்டு இன்னைக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் ஒன்று என்கிற நிலையில் இருக்கிறதான, இப்படிப்பட்டதான இந்த பொதுவாக இருக்கிறதான இந்த உபதேசங்கள் நிரம்பினதான இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம் தகப்பன் தான் ஸ்தோத்திரம். ஹலலோயா. உங்களுக்கு நீங்கள் எதில் என்னும் எதில் குறைபட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆவிக்குரிய வரங்களில் வளரணும், கிறிஸ்தவ பண்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா ஸ்தோத்திரம், இவைகளை மனதில் வைத்து அவ்வப்போது ஆகாரம் கொடுப்பதற்கு இந்த தகப்பன் ஸ்தோத்திரம். அதான் பவுல் சொல்லும்போது 10,000 பாத்திமார்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் இல்லை. ஹலலோயா. உங்கள் தகப்பனை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தகப்பனை போல உங்கள் மேல் அக்கறை எடுத்து உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்காக உத்தரவாதம் பண்ண, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஒருவரும் இல்லை. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால். ஸ்தோத்திரம். போதக ஊழியம், மெய்ப்பன்றைய ஊழியம் கடினமானது. சில நேரம் ஸ்தோத்திரம் 24 மணி நேரம் உங்களுக்காக ஜோம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு இருப்பார். ஆனால் ஸ்தோத்திர சபையிலே ஒரு மெய்ப்பன் என்ற நிலையில், நான் முதல் முறை வெளிநாடு செல்லுகிறதான வேலையில் சில சுகவீனமாக இருந்தேன். அங்கே 2 மணி வரைக்கும் ஜபம் பண்ணி கொண்டு அந்த பாரம், சில நேரம் சுகவீனமாக இருக்கிற ஆட்களை வெளியூர் போனாலும் இரவும் பகலும் அவர்களுக்காக நினைத்து ஜபம் பண்ணுறதான, இந்த தகப்பனை போல அக்கறை உள்ளதான நிலைமையிலே உத்தரவாதம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒருவரும் இருக்க முடியும். ஆண்டவர் சபையில் கொடுத்ததான மெய்ப்பன் உங்களுக்கு தகப்பனாக உங்களுக்காக உத்தரவாதம் பண்ற, உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர்கள் தான் உத்தரவம். நீங்கள் பரலோகத்தில் வருவதற்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும்,
குணாதிசயங்களை வளர வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். சபையில் ஆண்டவர் தந்ததான எல்லா விசுவாச மக்களையும், அந்த மெய்ப்பனுக்கு உத்தரவாதம் இருக்கிறது, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய வருகையிலே அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றதான நோக்கம், ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் சபையின் மெய்ப்பருக்கு தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிப்பார். வேற யார்ட்டையா ஆண்டவர் போய் கணக்கு கேட்க மாட்டேன். உன்னிடத்துல இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்தன, இந்த மந்தையை கொடுத்தன, நீ எப்படி மெய்த்தாய், அவர்களுக்காக விழித்திருந்தாயா, அவர்களுக்காக என்ன பிரயாசப்பட்ட, அவர்கள் வளர்வதற்கு என்ன முயற்சி எடுத்த. ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை குறித்ததான உத்தரவாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர்களிடத்துல கணக்கு கேட்கிறார் என்று சொல்லிப்பார். அதனால் மோசே சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான், அந்த ஜனங்களை, நான் இந்த ஜனங்களை வழி நடத்துகிற இவர்களை பெற்றெடுத்தேனா, பெற்றெடுக்காவிட்டாலும் அவனுக்கு பாரத்தை பாருங்கள், அந்த ஜனங்களை ஒரு நிமிஷம் அழிச்சிடுறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படிங்கிற அவன் சொல்கிறான், என் பேரை கிழக்கி போடுறான், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பாள், இதுதான் தகப்பனுடைய இருதயம் என்று சொல்லிப்பார்கள். அவன் தேவ கோபாக்கினிக்கு முன்பதாக நிற்கிறான். ஜனங்களுக்கு வரக்கூடியதான தண்டனை தடுப்பதற்காக அங்கே தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறான் என்று சொல்லி சாமுவேல். ஜனங்கள் தேவனை நிராகரித்து ராஜாவை கேட்ட உடனே ராம் முழுவதும் அவன் தூங்காமல் இருந்தவன் ரொம்ப விசனமாக இருக்கிறான். ஆண்டவரை நிராக அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அவங்க உங்களை ஒன்றும் இல்லைப்பா, என்ன தான் அவங்க நிராகரித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே வேதனை புரிந்து கொண்டு ஸ்தோத்திர ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதான, ஜனங்களுக்காக பாரப்படுகிறதான தகப்பன் என்று சொல்லிப்பார்கள். அதனால தான் தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆகையினால ஸ்தோத்திரம். அந்த சாமுவேல் சொல்லும்போது சொல்கிறான், நான் ஜெபம் பண்ணலன்னா பாவம் செய்கிறவனாக இருப்பேன். நாங்களும் அதே போல தான் உணர், அந்த தகப்பனுக்கு தான் அந்த உத்தரவாதம், அந்த உணர்வு இருக்கிறது என்று சொல்லிப்பார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. இந்த தகப்பனுடைய இன்னொரு குணாதிசயம் என்னென்னா ஸ்தோத்திரம், சிச்சித்து சிச்சை கொடுக்கிற தகப்பனுடைய கடமை என்று சொல்லிப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா பரவசம் பண்ணணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை எக்ஸைட் பண்ணணும் அப்படிங்கிற மாத்திரம் இல்லை இந்த நோக்கம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலையில் ஸ்தோத்திரம் வளர வேண்டும், வளர வேண்டும், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் ஆவிக்குரிய நிலையில் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்காக தேவ திட்டத்தை உணர்ந்து செயல்பட. ஹல்லேலூயா. டிசிப்ளின்ஸ், டிசிப்ளின் உங்களை ஸ்தோத்திர கண்டித்து உணர்த்தி புத்தி சொல். பவுல் கொரிந்திய சபைக்கு, நான் அன்பா வரட்டுமா பெரம்போட வரட்டும், கண்டிக்கிறதை பார்க்க, சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியம். ஆண்டவரே வார்த்தை எச்சரிப்பா இருக்கும், சில கடினமா இருக்கும், நம்ம கேட்கற ஏற்றுக்கொள்ள, ஆனா இந்த சிச்சை இதை தகப்பன் தான் சொல்ல முடியும். தகப்பனுக்கு ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்துரு. ஆகையினால ஸ்தோத்திர ஹல்லேலூயா. உங்களை கண்டித்து உணர்த்துகிற, உங்களை கரெக்ட் பண்ணுற, உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு நேரம், சில நேரம் உங்களுக்கு அது கடினமாக இருக்கலாம், மனசுக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கலாம், ஆனால் இது தகப்பனுடைய கடமை என்று சொல்லி பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, என்ன ஏரியாவில் நீங்கள் வளர வேண்டுமோ இவைகளை ஸ்தோத்திரம் நன்றாய் அறிந்திருக்கிறதான தகவல். தகப்பனை குறித்து பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ், அங்கே பவுல் சொல்கிறார், சபைகளை குறித்ததான பாரம் நித்தமும் என் உள்ளத்தை பாரப்படுத்துகிறேன். பாருங்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சபைகளுக்காக இரவும் பகலும் உங்களுக்காக வேண்டுகிறேன்னு சொல்கிறேன். பாருங்கள் அந்த சபைகள், அந்த ஊழியத்துக்கு போகும்போது நான் பசியாக இருந்திருக்கிறேன், பட்டினியாக இருந்திருக்கிறேன், கல்லறிண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம், அவன் ஆவிக்குரிய நிலையில் ஸ்தோத்திரம் அநேகரை, அநேக பிள்ளைகளை உருவாக்கும்படியா, கப்பச்சேதம், வெள்ளத்தினால் வந்த மோசம், கள்ள சகோதரர்கள், திருடர்களால் பசி பட்டினி எல்லாத்தையும் இழந்து கல்லறியுண்டு 39 முறை 5 முறை அப்படி அழிக்கும் அடிக்கப்பட்டான் என்று பார்க்கும். செத்து போயிட்டான்னு சொல்லி ஊருக்கு வெளியே தூக்கி போட்டான். பல நேரம் மரண போராட்டங்கள், சாவுக்கு அருகாமையில் போயும் அப்படிப்பட்டதான தியாகங்கள்லாம் இதுக்காக, அந்த சபைகளுக்காக என்று சொல்லி.
ஆமென். அதை தான் அவர் உண்மையோட சொல்ல, தகப்பன்மார்கள், ஹல்லேலூயா, சாக்ரிஃபிஷியல் ஃபாதர். சரீரப்பிரகாரமாக பாருங்கள், நம்முடைய தகப்பன்மார்கள் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளுக்கு வேணும். இந்த தகப்பன் தான் என்ன, தகப்பன்டைய வேலை என்ன, ட்ரெயினப்பர். நீங்கள் விசுவாசத்தில் ஊழியத்தில் ஸ்தோத்திரம், நீங்கள் எல்லா நிலைமையிலும் வளர்வதற்கு, தெய்வீக குணாதிசயங்களை வளர்வதற்கு உங்களை ட்ரெயினப் பண்ணுறது இந்த தகப்பன் தான் என்று சொல்லிப்பார். இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கு தகப்பனுடைய அடங்கி இருங்கள் என்று சொல்லி சொல்லவர். மோசே அவனுக்கு கீழே 40 ஆண்டுகள் யோசுவா அடங்கி இருக்கிறத பார்க்குறான். வேலைக்காரன், ஊழியக்காரன், வேலைக்காரன். கடைசியாக ஆண்டவர் அவனை மாபெரும் தலைவனாய், எலியா, அவன் கைக்கு தண்ணீர் வார்கள். எந்த ஊழியம் அது வரைக்கும் கொடுக்கப்படல. பல வருஷம் அங்கே உண்மையாக அவன் பணிவிடைக்காரனாக இருக்கிறான். ஆண்டவர் எலிசாவை 2 மடங்காய் ஆசீர்வதிக்கிறான். பவுல் உத்தம குமாரன் என்று சொல்கிறான். இருதயத்தை போந்தவன் தீமத்தை அப்படி உருவாக்கப்பட்டபடினாலே பின்னாலே அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆமேன். ஆண்டவர் நமக்கு தந்த சபை, நமக்கு கொடுக்கப்பட்டதான தலைமையில் ஸ்தோத்திர கற்றுக்கொண்டு ட்ரெயினை பாரு, உருவாக்குறக்கு ஸ்தோத்திர கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை சந்தோஷமாய் உண்மையாய் நாம் செய்து ஸ்தோத்திர ஹல்லேலூயா. தகப்பன் தன்னை காட்டிலும் மேலாக வர வேண்டும் என்று விருப்பம் உள்ளதான, உருவாக்குறதான தகப்பன். உங்களை நடத்துகிறவர்கள், உங்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார். ஆகையினாலே ஸ்தோத்திரம், இந்த தகப்பனுக்கு அவருடைய ஆலோசனையின்படி கேட்டு நடந்து வாழ்வீர்கள். ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்ச தெய்வ திட்டம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை எங்களை காட்டிலும் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். கர்த்தர் அப்படி உங்களை மாற்றுவார். நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொன்னது போல, 10,000 உபாத்தியமார்கள் இருந்தாலும் தகப்பன்மார்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு கொடுத்த தகப்பன், உத்தரவாதம் பண்ற, விழித்திருக்கிற ஸ்தோத்திர, அவர்ல நித்தியத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறதான ஸ்தோத்திரம் ஆண்டவரை, தியாகம் பண்றதான, கண்டித்து உணர்த்தி டிசிப்ளின் பண்றதான, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, தகப்பன்மார்களை அவர்கள் புரிந்து கொண்டு அடங்கி இருந்து இந்த நாட்களில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு, உருவாக்கப்படுவதற்கு ஆண்டவரை, எல்லா காரியங்களும் ஆண்டவரை சபையில் ஆண்டவரை பொறுப்பெடுத்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீரா. எல்லா நிலைமையிலும் கற்றுக்கொள்வார்ல, முதிர்ச்சி அடைந்தவர்களாய் மாறுவார்ல, இன்னும் பால் உண்ணுற குழந்தைகளால் ஆண்டவரை, பலமான ஆகாரத்தை உண்டு ஆண்டவரை, பூரண புருஷர்களாகி தேவ திட்டத்தை நிறைவேற்ற அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்கே சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களை காட்டில் வல்லமையாய் விசுவாசத்தில், ஊழியத்தில், வரங்களில், கிருபைகளில் பயன்பட நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக கிருபையும் ஆசீர்வாதம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவர். கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.